D149 திலீப் நடிக்கும் 149வது படத்தோட பூஜை இன்னைக்கு காலையில அஞ்சுமனா கோவில்ல வச்சு நடந்திருக்கு. ஆக்டர் அண்ட் டிரெக்டர் வினீத் குமார் தான் D149 படத்தோட டிரெக்டர். திலீப்போட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆன கிராண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இந்த படத்துல மெயினான ஹைலைட் 4 சவுத் இந்தியன் ஹீரோயின்ஸ் வரப்போறாங்கிறதா இந்த படத்தோட மெயினான ஹைலைட். ஸோ அது யாரெல்லாம்ங்கிறத இன்னும் வரும் நாட்கள்ல டீம் வந்துட்டு ரிவீல் பண்ணுவாங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆன படங்கள்ல நானி ஹீரோவான தசரா படத்துக்கும் அஜய் தேவன் ஹீரோவான போலா படத்துக்கும் தான் ரொம்பவே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. தசரா படத்துக்கு ஹைதராபாத் சிட்டியில மட்டும் அட்வான்ஸ் புக்கிங்ஸ் கிட்டத்தட்ட 4 கோடி கிராஸ் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 70% இப்போ வரைக்கும் ஆக்கியபென்சியோட ரொம்பவே டே ஒன் சக்சஸ்ஃபுல்லா தசரா படத்தோட போயிட்டு இருக்கு. முன்னாடி வந்த சிரஞ்சீவி ஹீரோவான வால்டர் வீரையா படத்தை விட புக்கிங்ஸ் ஜாஸ்தியா தசரா படத்துக்கு கிடைச்சிருக்குங்கிற மாதிரி இப்போ ஒபிஷியலா சொல்லியிருக்காங்க. தசரா படத்தோட யூஎஸ்ஏ அட்வான்ஸ் புக்கிங்ஸ் நம்ம பார்த்தோம்னா டே ஒன்லயே ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்கான அட்வான்ஸ் புக்கிங்ஸ் தான் யூஎஸ்ஏல தசரா படத்துக்கு போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட $80,000 இந்த படத்துக்கு 1,183 ஷோஸ்ல வந்து கிடைச்சிருக்கிறதா இப்போ ஒபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஒரு மீடியம் மூவிக்கு ரொம்பவே எக்ஸலண்டான இப்போ ரெஸ்பான்ஸ் தான் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. தசராவோட பப்ளிக் ரெஸ்பான்சஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே சாலிடா சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டீசெண்டா கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. பட் கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே டெரிஃபிக்கான கிளைமேக்ஸ் அந்த படத்துல இருக்குங்கிற மாதிரி இப்ப நிறைய ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஆக்ஷன் சீக்வன்சஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்துட்டு ஃபென்டாஸ்டிக்கா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நானியோட கரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியா கண்டிப்பா இருக்குங்கிறதுல நம்ம வித் நோ டவுட் நம்ம சொல்ல முடியும். பத்து தல படத்தோட ரெஸ்பான்சஸ் எப்படிலாம் வருது நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிருக்கு சொல்றாங்க. இன்ட்ரோல் பிளாக் சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க. சிம்போட என்ட்ரியா இருக்கட்டும் சிம்போட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாமே படத்தோட பாசிட்டிவ் சொல்லியிருக்காங்க. சிம்போ வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த செகண்ட் ஹாஃபே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கௌதம் கார்த்திக் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்கான பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி இப்போ சொல்றாங்க. டேரக்டர் கிருஷ்ணா அவர்களை பத்தியும் ஒரு பக்கா ஒரு கமர்ஷியல் ஸ்டஃபை வந்து கரெக்டா ஒரு ப்ராப்பரா வந்து எடுத்து முடிச்சிருக்காரு. ஸோ மறுபடியும் அவர் ஒரு கிரேட் டேரக்டர்ங்கிறது இந்த படத்துல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆனாலும் கூட ஜான் விக் படத்தோட புக்கிங்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் போயிட்டு இருக்கு. ஆக்ஷன் லவ்வர்ஸுக்கு மெயினா இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கேரண்டி நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான மைண்ட் ப்ளோயிங்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ஜான் விக் சாப்டர் 4. ஸோ ஜான் விக் படத்தோட புக்கிங்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இப்போ கேரளா ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4 கோடியை கிராஸ் பண்ணி இப்போ எல்லா சென்டர்ஸ்லுமே ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக இப்போ படம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த லெங்க்தியான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்காக படிக்கிறாங்க. அது நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். மரகத நாணயம் படத்தோட டைரக்டர் ARK சரவணன் அவரோட அடுத்த படமான வீரன் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. வீரன் படத்துல ஹீரோவா ஹிப்ஹாப் தமிழா ஆதிதா நடிச்சிருக்காரு. சத்யஜோதி பிலிம்ஸ் தியாகராஜன் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். இந்த படத்திலிருந்து தண்டர்காரன் ஃபர்ஸ்ட் ப்ரமோ சாங் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. பிரபாஸ் ஹீரோவாகும் பிரம்மாண்டமான படம் ஆதி புருஷ் படத்திலிருந்து புது போஸ்டர் இன்னைக்கு காலையில 11 மணிக்கு டீம் வெளியிட்டிருக்காங்க. June 16th இந்த படம் வேர்ல்டு வைடா ரிலீஸ் பண்ண போறதா நம்ம முன்னாடியே வீடியோல சொல்லியிருந்தோம். பட் புது போஸ்டர் பார்க்கும் போது இந்த படத்துல நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் போஸ்டர் பார்க்கும்போது சேம் அந்த டீசர்ல பார்த்த அதே கெட்டப் தான் இந்த போஸ்டர்லயுமே இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆதி புருஷ் படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த படத்தில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறது நமக்கு சொல்ல முடியும். கோகுல் டைரக்ஷனில் RJ பாலாஜி ஹீரோவாகும் சிங்கப்பூர் சலூன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பற்றியும் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த படத்தில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் பண்ண போகிறதா நம்ம முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ டைரக்டர் லோகேஷ் மாதிரியே இப்போ ஆக்டர் ஜீவாவும் இந்த படத்தில் கேமியோ அப்பியரன்ஸ் பண்ண போகிறதா இப்போ நியூஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் தான் இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. விருமன் படத்தோட வெற்றிக்கு அப்புறம் டைரக்டர் முத்தையா டைரக்ஷன்ல ஆர்யா ஹீரோவாகும் பக்கா வில்லேஜ் பேக்ராப்ல உருவாகும் காதர் பாஷா என்கிற முத்தராமலிங்கம் படத்தோட டீசர் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறதா அவங்க போஸ்டர் மூலமா ஒபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஜி ஸ்டுடியோஸ் சேர்ந்துதான் இந்த படத்தை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த போஸ்டர்ல ஒரு வில்லேஜ் இருக்கிற பக்கா ஒரு கோபமான ஒரு ஆர்யாவை தான் இந்த படத்துல வந்து நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பா ஆர்யாவோட கரியர்லேயே ஒரு முக்கியமான படமா தான் இந்த படம் இருக்குங்கிறதுல நம்ம சொல்ல முடியும்.